என்ன பார்க்க போறோம்னா, நீங்க வீட்டில் இருந்துட்டே ஒரு மணி நேரத்துக்கு எப்படி 1000 ரூபாய் சம்பாதிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். இந்த வீடியோக்கு போறதுக்கு முன்னால நான் உங்களுக்கு ஒரு கிவ்அவே கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். 5000 ரூபீஸ் வேல்யூ இருக்கக்கூடிய ஒரு கோல்டு காயின் தான். ஸோ இந்த காயினை வந்து நான் லாஸ்ட் வீக் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ இதை உங்களுக்கு கிவ்அவே கொடுக்கல அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்க இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த வீடியோவை வந்து லைக் பண்ணிக்கங்க, உங்களோட 3 ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணிக்கங்க, அப்புறம் நம்மளோட யூடியூப் சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஸோ இந்த 3ஐயும் வந்து நீங்க கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டீங்க, இந்த 3 டாஸ்கையும் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு அப்படின்னா, இந்த வீடியோ கமெண்ட்ல வந்து சக்சஸ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிடுங்க. ஸோ நாங்கள் ரேண்டமாக ஒருத்தர் செலக்ட் பண்ணிட்டு அவங்களுக்கு வந்து அந்த காயினை வந்து சென்ட் பண்ணிடுவோம். ஸோ அந்த லக்கி வின்னர் நீங்களா கூட இருக்கலாம். இந்த ஜாப் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து செட் ஆகும். ஸோ இந்த ஜாபை வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். ஃபஸ்ட் இந்த விர்ச்சுவல் அசிஸ்டன்ட் அப்படின்னா என்னென்னு சொல்லி பார்த்துக்கலாம். இப்போ பெரிய பெரிய கம்பெனிலலாம் பார்த்தீங்கன்னா பர்சனல் அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க இருப்பாங்க. ஸோ அந்த ஜாபை தான் வந்து நம்ம பண்ண போகிறோம். ஆனால் இந்த ஒர்க்கை வந்து நம்ம ஃபுல் டைமாக பண்ண போகிறது இல்லை, நம்ம ஜஸ்ட் 1 ஹவர் தான் பண்ண போகிறோம். அந்த 1 ஹவரில் வந்து நம்ம எல்லா ஒர்க்கையும் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த அமௌண்ட் வந்து கிடைச்சிரும். இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, ஒரு ஆஃபீஸில் வந்து ஒருத்தங்க இருக்காங்க, அவங்களுக்கு வந்து அந்த கம்பெனியில் நிறையா ஒர்க்கை வந்து கொடுக்குறாங்க. இந்த ஒர்க்கை வந்து இன்றைக்கே கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ அவரால் வந்து அந்த ஒர்க்கை வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஸோ இப்படி இருக்கும்போது அவர் என்ன பண்ணுவாருன்னா, ஒரு விர்ச்சுவல் அசிஸ்டண்ட்டை வந்து ரெண்டுக்கு எடுப்பார். அந்த விர்ச்சுவல் அசிஸ்டண்ட்டாக வந்து நம்ம இருந்தோம் அப்படின்னா 1 ஹவருக்கு வந்து அவங்க கொடுக்குற வேலையை மட்டும் நம்ம பண்ணால் போதும், நம்மளுக்கு வந்து அந்த அமௌண்ட் வந்து கிடைக்கும். ஸோ இந்த விர்ச்சுவல் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து என்னென்ன மாதிரி ஜாபெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தலாம். ஒரு ஃபோன் காலை வந்து அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும், இமெயில் மார்க்கெட்டிங்காக இருக்கும், இன்டர்நெட் ரிசர்ச், டேட்டா என்ட்ரி, இந்த மாதிரி நம்மளுக்கு தெரிஞ்ச எல்லா விதமான சிம்பிள் ஜாபாக தான் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு ஒரே நேரத்தில் வந்து இது அத்தனையுமே வந்து வராது. நீங்கள் வந்து இதில் ஏதோ ஒரு ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அதில் வந்து ஒர்க் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு எடிட்டிங் அப்படின்னு ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு எடிட்டிங் ஒர்க் தான் வரும், ரைட்டிங்னா ரைட்டிங் மட்டும்தான் வரும், மார்க்கெட்டிங்னா மார்க்கெட்டிங் மட்டும்தான் வரும். இந்த மாதிரி உங்களுக்கு இதில் என்ன ஜாப் வேணுமோ அந்த கேட்டகரி செலக்ட் பண்ணி கூட நீங்கள் தனியாக ஒர்க் பண்ணிக்கவும் முடியும். ஸோ இந்த விர்ச்சுவல் அசிஸ்டன்ட் ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு வேறு எந்த ஒரு விதமான ஆப்பும் இல்லை. இது பார்த்திங்கன்னா நார்மல் ஒரு ஜாப் மாதிரி தான். இந்த விர்ச்சுவல் அசிஸ்டன்ட் ஜாபுக்கு வந்து நீங்கள் உங்களோட ரெசியூமை வந்து சென்ட் பண்ணணும். ஒன்ஸ் நீங்கள் அந்த கம்பெனியில் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா அவங்க கொடுக்கக்கூடிய ஒர்க்கை வந்து நீங்கள் வீட்டில் இருந்தே பண்ண முடியும். இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேட்டா என்ட்ரி ஜாப் மாதிரி தான் இருக்கும். நீங்கள் அது வந்து ஃபுல் டைமாக கூட பண்ண தேவையில்லை, 1 ஹவர் மட்டும் பண்ணால் போதும். அல்லது உங்களுக்கு எப்பப்போ ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அப்போ வந்து இந்த ஒர்க்கை பண்ணால் கூட போதும், அவங்க உங்களுக்கு அமௌண்ட்டை சென்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த விர்ச்சுவல் அசிஸ்டன்ட் அப்படிங்கிற ஜாப் பார்த்தீங்கன்னா நிறைய பேர்த்துக்கு புதுசாக இருக்கும். இந்த விர்ச்சுவல் அசிஸ்டண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய வெப்சைட் வந்து இருக்குது, அதில் வந்து நிறைய விர்ச்சுவல் அசிஸ்டன்ட் போஸ்ட் வந்து போட்டிருப்பாங்க. அந்த லிங்க் எல்லாமே உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதையும் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கங்க. இதில் பார்த்தீங்கன்னா இவங்க எவ்வளோ எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா 12K-லேருந்து 37K வரைக்கும் கொடுக்குறாங்க, இங்கே 1000 கொடுக்குறாங்க, 9000 கொடுக்குறாங்க. இந்த லிங்க்கு கீழேயே பார்த்தீங்கன்னா அவங்க என்னென்ன ஜாபெல்லாம் இதில் இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேட்டா என்ட்ரி தான் இருக்கும், அதுக்கப்புறம் டேட்டா ப்ராசஸிங், எக்ஸல் தெரிஞ்சிருக்கணும், விர்ச்சுவல் அசிஸ்டன்ட், வெப் சர்ச், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அதனால் இந்த ஜாபுக்கு வந்து எல்லாருமே வந்து அப்ளை பண்ண முடியும். ஒன்ஸ் நீங்கள் பிளேஸ் ஆகி ஏதாவது கம்பெனியில் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா அவங்க வந்து உங்களுக்கு நிறையா ஜாப்ஸ் வந்து கொடுப்பாங்க. உங்களோட ஃப்ரீ டைமில் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்தா மட்டும் போதும், அவங்க உங்களுக்கு அந்த அமௌண்ட்டை வந்து சென்ட் பண்ணிடுவாங்க. இந்த விர்ச்சுவல் அசிஸ்டன்ட் ஜாபுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய கேண்டிடேட்ஸ் வந்து வரமாட்டாங்க, ஏன்னா மேக்ஸிமம் யாருக்குமே இது தெரியாது, இப்படி ஒரு ஜாப் இருக்குது அப்படின்னே தெரியாது. ஸோ இப்போ உங்களுக்கு இந்த ஜாப் இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருக்கும். ஸோ நீங்கள் இதில் வந்து நீங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு சில விர்ச்சுவல் அசிஸ்டன்ட் ஜாபுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்பெசிஃபிக்காக அவங்க கேட்டிருப்பாங்க இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதர்வைஸ் அவங்க வந்து மேக்ஸிமம் டேட்டா என்ட்ரிக்கு தான் இந்த விர்ச்சுவல் அசிஸ்டன்ட் வந்து ரெண்ட்டுக்கு எடுப்பாங்க. ஸோ இந்த விர்ச்சுவல் அசிஸ்டன்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நிறையா வெப்சைட் வந்து இருக்குது, நீங்கள் அதை எல்லாத்தையுமே வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சப்போஸ் நீங்கள் விர்ச்சுவல் அசிஸ்டண்ட்டாக வெளிநாட்டில் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா அவங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமான பே ஸ்கேல் வந்து கொடுப்பாங்க, 27 per hour-னு கொடுத்துருக்காங்க. ஸோ $27 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு 2000 ரூபீஸ். நீங்கள் பார்த்தீங்கன்னா $10 per hour, இந்த மாதிரி அந்த ஒர்க்கை பொறுத்து அவங்க உங்களுக்கு அமௌண்ட்டை வந்து கொடுப்பாங்க. என்னோட சஜஷன் என்னென்னா நீங்கள் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஜாப்ஸாக பார்த்து அப்ளை பண்ணுங்கள், அப்போ தான் அவங்க உங்களுக்கு பே ஸ்கேல் வந்து அதிகமாக கொடுப்பாங்க. ஒன்ஸ் நீங்கள் இதில் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டெய்லியுமே வந்து ஒர்க் வந்து இருந்துகிட்டே இருக்கும். நீங்கள் உங்களுக்கு எப்போல்லாம் ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் இந்த ஒர்க்கை வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்தா மட்டும் போதும், அவங்க உங்களுக்கு அமௌண்ட் வந்து சென்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ இது வந்து ஏர்ன் பண்ணுறதுக்கு ஒரு ஈஸியான வழி, ஏன்னா இதில் காம்படிஷன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். விர்ச்சுவல் அசிஸ்டன்ட் ஜாப் வந்து நிறைய பேர்த்துக்கு தெரியாமல் இருக்குது இன்னுமே. ஸோ அதனால் நீங்கள் இதை எடுத்து ட்ரை பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் செலக்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக இதையும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். வணக்கம் தமிழா, நம்ம
இன்கம் தமிழா சேனல் மூலமா என்ன பார்க்க போறோம்னா, நம்ம எப்படி பணம் சம்பாதிக்கிறது, ஒரு புதிய தொழில ஸ்டார்ட் பண்ணி அது மூலமா எப்படி பணம் சம்பாதிக்கிறது, ஏர்னிங் ஆப்ஸ் மூலமா எப்படி ஆண்ட்ராய்ட் போன்ல பணம் சம்பாதிக்கிறது, ஆன்லைன்ல எப்படி பணம் சம்பாதிக்கிறது, ஏர்ன் பண்றதுக்குண்டான ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ், இது போன்ற நிறைய வீடியோஸ் வந்து நம்ம சேனல்ல இருக்குது. சோ நம்ம இன்கம் தமிழா சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் வந்து பிரஸ் பண்ணிருங்க. அது மட்டும் இல்லாம நம்மளோட டெலிகிராம் குரூப்லயும் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. உங்களுக்கு இது போன்ற நிறைய வீடியோஸ் வந்து காத்துட்டு இருக்கு.